அஜித்குமார் அவர்கள் துணிவு படத்துக்கு அடுத்ததா அஜித்குமாரோட 62வது மூவி லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்கார். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜனவரி 17ஆம் தேதி பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. அஜித்குமாரோட நடிப்பில் துணிவு படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஜனவரி 11 இல்லை 12ஆம் தேதி துணிவு படம் தியேட்டர் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். இன்னும் அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. இப்போ இந்த படத்தோட டிஜிட்டல் ஓடிடி ரேட்ஸ் Z5 ஓடிடி தளம் வாங்கியிருக்காங்க. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆகிறக்க வாரிசு மற்றும் வாராசூடு. தமிழ் மற்றும் தெலுங்கில் வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது பொங்கலுக்கு. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜய், ராஷ்மிகா, சரத்குமார்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சன் டிவி யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் படம் தீபாவளிக்கு மதுரை அன்புச்செழியன் அவர்கள் தமிழ்நாடு தேட்டிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். பிரின்ஸ் படம் சரியாக ஓடாததுனால டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் நஷ்டமடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து 12 கோடி ரூபாயில் 6 கோடி ரூபாய் நஷ்டஈடாக வழங்குறதா முடிவு பண்ணி வழங்கியிருக்காங்க. அதில் 3 கோடி ரூபாய் சிவகார்த்திகேயன் அவர்களும் இன்னொரு 3 கோடி ரூபாய் ப்ரொடியூசர் அவர்கள் வழங்கியிருக்காரு. மொத்தமாக 6 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட 50% பிரின்ஸ் பட குழுவினர் தமிழ்நாடு தேட்டிக்கு ரிலீஸ் பண்ண அன்புச்செழியன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. நடிகர் ஜீவாவோட நடிப்பில் அப்கமிங்காக தியேட்டரில் வெளியாகி ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வரலாறு முக்கியம். வரலாறு முக்கியம் படம் பொங்கல் முன்னிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஜனவரி 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்கிறதா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அப்கமிங்கான மூவிஸ் லிஸ்டில் இப்போது வரலாறு முக்கியம் படம் அப்டேட்ஸ் ஆகியிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் அப்கமிங்காக சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இயக்கி மற்றும் நடிக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. அதில் SJ சூர்யா மற்றும் விஷ்ணு விஷால் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா இருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லர் மற்றும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி பைலிங்கல் மூவிக்கு அடுத்ததாக நடிக்க இருக்காரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நடிகர் தனுஷோட லைனப்ஸில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இயக்கி மற்றும் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிறதா இருக்காரு.